ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமுக்குள்ளே இருக்க ஒரு பயங்கரமான ஒரு மூணு கிளிச்சஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிளிச்சை யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா ஒரு பயங்கரமான கிளிச்சஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளடி ஸ்வீட். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். ஸோ கேம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு கேமுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு எதிரிலே இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸோ பக்கத்துக்குள்ளே போய் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிச்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். மொத்தம் ஒரு மூணு கிளிச்சு, இல்லைனா இன்னொரு கிளிச்சு, மொத்தம் நாலு கிளிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து டைரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போக போகிறேன். ஸோ நம்ம வந்து ஜேசிபி எடுத்துகிட்டு உள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளே போக ட்ரை பண்ணுற வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போக முடியாது. ஸோ இப்போ நான் எப்படி போகிறேன்னா, இறங்கி தான் போக போகிறேன். உள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ யாருமே இல்லை கைஸ், எந்த ஒரு காருமே இல்லை, போலீஸ் காரு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போனால் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ஸோ இதை வந்து கேமரா ஒன்று சுட்டு பார்க்கலாம், உடையுதா இல்லையான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா எதுவுமே உடைய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் சும்மான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயிலில் வந்து கம்பிலாம் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம உடச்சி உள்ளே போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஓப்பனும் காட்ட மாட்டேங்குது. ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல வழியாக தான் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஷூட் பண்ணோம், ஸோ எதுவுமே ஆகலை. ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே போக போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு கிழிச்சு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி நான் அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் போலீஸ் ஸ்டார் வாங்காமே நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அது ஒரு கிளிச்சை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி ஜெட் பேக் வர வச்சுக்கலாம். ஸோ மினி ஜெட் பேக் வெளியே வர வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போலீஸ் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வெளியே வரப்போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மேலே போய் பார்க்கலாம். ஸோ எப்படி பார்க்க போகிறோன்னு, மேலே ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போனேன். மேலே பார்த்தீங்கன்னா வழி இல்லைங்க. ஸோ எப்படி உள்ளே போக போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தாங்க, கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் போர்டில் போய் இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் இருக்குல்ல, கரெக்டாக அந்த ஜன்னலில் வந்து நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸிட் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த ஜன்னல்கிட்ட போய் நின்றுக்கலாம். ஓகே, எக்ஸிட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். ஜெயிலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்களேன், நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் இருப்போம். சரி, வெளியே போகணுமே எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே போக முடியாது. ஸோ வந்து அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. அந்த நம்ம வந்து ஜெட் பேக் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட் பேக் வச்சு தான் நம்ம மறுபடியும் வெளியே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜெயில் கம்பியை வச்சு நம்ம எதாவது போக முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஜெயில் கம்பியை வந்து ஒரு வடிவேல் காமெடியில் வர மாதிரி திருவி அப்படியே வெளியே போயிடலான்னு தான் நானும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. சரி, மறுபடியும் ஷூட் பண்ணி உடைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ என்ன தான் பண்ணாலும் உடைக்க முடியலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெட் பேக் நம்மளை கைவிடாது. ஸோ அது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துடுவோம். மறுபடியும் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கு வந்து நீ யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலான கிளிச்சாக இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே போய்க்கலாம், வரட்டாமே ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே கூட போயிடலாம். ஸோ ஓகே, நான் இந்த ஒரு கிளிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ஒரு கிளிச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளிச்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கிளிச்சை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கிளிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிக்கி மேனாக மாறிக்கலாம். மாறினதுக்கப்புறம் அந்த ஒரு கிளிச்சை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி பாம் எடுத்து தூக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கை ஃபால் சீட்டு போட்டு ஸ்டிக்கி மேனாக மாறணும். ஸோ மாறினதுக்கப்புறம் அந்த ஒரு கிளிச்சை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிக்கி மேனாக மாறலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரவுண்டாக அந்த மாதிரி தூக்கி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ரவுண்டாக தூக்கி போட்டு ஸ்டிக்கி பாம் மாறுறது சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, 1120 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்கை ஃபால் சீட்டு. ஸோ இப்போ நம்ம வானத்துலேருந்து குதித்து அந்த ஸ்டிக்கி மேனாக மாற போகிறோம். மாறினதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கிளிச்சை வேறு லெவலாக பண்ண போகிறோம். என்னடா ஏகப்பட்ட எவ்வளோ தூரத்துலேருந்து குதிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஸோ விழுந்ததில் நம்ம ஸ்டிக்கி மேனாக மாறிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சரியான அடிலாம் விழுந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிளட்டுலாம் தெரியுது பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து மேலேருந்து ஸ்டிக்கி மேனாக மாறிட்டோம்ல, இப்போ நம்ம வந்து அந்த ஒரு கிளிச்சை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஜேசிபி வர வச்சுக்கலாம். 6677 அப்படின்னு போட்டிங்கன்னா ஜேசிபி சீட் கோடு. ஸோ நம்ம ஜேசிபிக்கு மேலே என்ட்ரு கொடுத்தோன்னே ஜேசிபி சுற்றணுங்க. சுற்ற ஆரம்பிச்சோன்னே எப்படி பறக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பறக்குமா இல்லை அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ ஜேசிபி வெயிட்டாக இருக்கும். ஸோ ஜேசிபியே சுற்றுதுன்னா பார்த்துக்கோங்களேன், இங்க என்னடா அது கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றுதுங்க. ஸோ இது சுற்றுறதை பார்த்தா தலையும் சேர்ந்து சுற்றும் போல். ஸோ அந்த மாதிரி சுற்றுது. இப்போ நீங்கள் சுற்றிட்டு இருக்கப்போ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குல்ல சைடில், அதை வந்து பண்ணிங்கன்னா கண்ட்ரோலும் ஆகும் கொஞ்சம். ஏன்னா வேகமாக சுற்றுற ஜேசிபி கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். ஸோ அதான் கண்ட்ரோலு. நீங்கள் பறக்கவே முடியாது, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கேயோ பறக்கும்.
ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலனா அது கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும் மறுபடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ மறுபடியும் சுற்றுது, கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றுதுங்க, வேறு லெவலாக சுற்றுது. ஸோ வெளியே குதிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே தலைலாம் சுற்றுது. ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டத்தலையை வந்து முடிலாம் வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கிளிச்சை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒரு ஜேசிபி வேணால் தூக்கி போடுவோம். இப்போ வந்து கேமுக்குள்ளே புதுசாக ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கார் வந்து நம்ம சீட்டு போட்டு வர வச்சுக்கலாம். 8880 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஒரு கார் ஒன்று வந்துடுங்க. ஸோ அந்த காரை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கிளிச்சை ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஒரு கார்லேயும் நம்ம கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்ற போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கிளிச்சு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ காரில் ஏறி உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டு கிளிச்சு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றுதே. ஸோ காய்ஸ் இப்போ வந்து இந்த ஒரு காரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்களா நான் கண்ட்ரோல் பண்ணி கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றுற நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஸோ மறுபடியும் நிப்பாட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கடுப்பில் வந்து கீழே போயிடுச்சு, கீழே போய் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கிரிட்டு கிரிட்டுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே போய் சுற்றுனுச்சா, சரி ஓகே நான் என்ட்ரு கொடுத்து வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிளை பாருங்களேன், கீழேருந்து நம்ம தலையை காட்டுதாங்க. ஸோ இந்த ஒரு கேமரா ஆங்கிள் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காரை பாருங்களேன், காரை வந்து புதஞ்சிருச்சுங்க கீழே. ஸோ இந்த ஒரு கிளிச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காரை எடுக்கவே முடியல. ஸோ கார் வந்து அப்படியே தரையில் போய் மோதி அப்படியே புதஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜேசிபி வச்சு வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஜேசிபியால் கூட எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ இந்த ஒரு காரை நம்ம அப்படியே வெடிக்க வச்சுருவோம். ஸோ ஓகே இப்போ நம்ம அடுத்த கிளிச்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 3 கிளிச்சு ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இதுவும் ஒரே ஒரு கிளிச்சை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ பக்கத்தில் ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா, வந்து ஒரு பைக்கை எடுத்து நம்ம கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்ற போகிறோம். ஸோ பைக்கையும் எடுத்து நம்ம தெரியாமல் சீட்டு போட்டு வர வச்சுட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் நம்ம இந்த ஒரு பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பறக்கிறது மட்டும் இல்லாமல் கிரிட்டு கிரிட்டு அப்படின்னு சுற்றுங்க. இந்த ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா இது கிரிட்டு கிரிட்டுன்னா சுற்றலை, லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு கிளிச்சு. ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து 4 கிளிச்சஸை பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.